ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு தி அனதர் வீடியோ. டுடே வந்து ஒரு வேறு லெவல் அப்டேட் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டலும் அவஞ்சர்ஸும் சேர்ந்து ஒரு அவஞ்சர்ஸ் கேம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது கூட சீக்கிரம் பிஎஸ் ஃபைவ்லையும் சிஸ்டத்தில் வந்து க்ரோமில் ஏபிக்காக வந்துடும். வேணால் நீங்கள் சிஸ்டத்தில் கூட ஏற்றி விளாடலாம். பட் எவ்வளோ ஜிபிலாம் இது கன்ஃபார்ம் பண்ணலை, எப்போ ரிலீஸ் டேட்னு கன்ஃபார்ம் பண்ணலை, ட்ரெய்லர் மட்டும் இப்போ விட்டுருக்காங்க. ஸோ அதான் உங்களுக்கும் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் என்னமோ பிசி கேம் நிறைய ஒரு ஆர்வமாக தான் இருப்பீங்க. ரெண்டு மூணு சேனல் நம்ம சேனலில் கமெண்ட்டில் பண்ணியிருந்தீங்க ரெண்டு மூணு பேர். அதனால் தான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கே வந்து இந்த அவஞ்சர்ஸ் டீமோட என்ட்ரி மாசாக கொடுத்துருக்காங்க. கேப்டன் அமெரிக்காவும் சரி, அந்த ட்ரெஸ்லாம் மாசாக காஸ்ட்யூம்லாம் செம்மையாக இருக்குது. இந்த வின்டர் ஸ்டோர் போகிற மாதிரி இந்த பாருங்கள், ஒயிட் இதெல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அவஞ்சர்ஸ் கேமில் மேஜர் ரோல் வந்து நம்ம மிஸ் மார்வல் தான் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற சூட்டு அப்கிரேட் பண்ணுற மாதிரி எல்லாமே மாசாக இருக்குது. மிஸ் மார்வலுக்கு மட்டும் இல்லை, எல்லா கேரக்டருக்குமே நீங்கள் விளாட விளாட அந்த மிஷின் முடிக்க முடிக்க கம்ப்ளீட் பண்ண அந்த கேரக்டரோட ஸ்கில்லு சரி ஸ்கின்னும் சரி எல்லாமே மாசாக வந்துகிட்டு இருக்கு. பட் ஸ்டார்டிங் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வர அந்த மொக்க ட்ரெஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் சும்மா அந்த ஸ்கில்லுக்கு ஏற்றப்பில் சூட்டும் அப்கிரேட் பண்ணுற மாதிரி மைண்ட் மேன் அப்கிரேட் பண்ணுவார்ல, அந்த மாதிரி ஸ்கில்லும் சரி பவரும் சரி மாசாக இருக்குது. இன்னும் போகப்போ அந்த அயன்மேன் சூட்லாம் இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான், இன்னும் போகப்போ அப்படியே புதுசாக வேற லெவல் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த கேமில் எல்லா கேரக்டருக்குமே பவராக மாசாக அப்கிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், பிளாக் விடோலாம் நம்ம டாக்டர் டூமையே வந்து அடித்து நவுத்துறாங்க. அந்த ஹேண்ட் எலக்ட்ரிக் க்ளோவ்ஸ்லாம் இன்னும் ஓரளவுக்கு நம்ம டோன் ஷாக் தான் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹல்கோட பவர்லாம் வேறு லெவல் மாஸ் தான். நம்ம படத்தில் கூட அவ்வளோ பவராக காட்டியிருக்க மாட்டோம், பட் கேமில் மாசாக காட்டினா அவருக்கு படத்தில் பார்த்தா நல்லாயிருக்கும், அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஓரளவுக்கு கேப்டன் இந்த அவெஞ்சர்ஸ் கேம் ஃபுல்லாகவே மிஸ் மார்வல், ஹல்க்கு, பிளாக் விடோ, அப்போ ஒவ்வொரு இடத்துல கேப்டன் மார்வல் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லாயிருக்கு இந்த காம்பினேஷனும். ஏன்னா நியூ அவெஞ்சர்ஸ் இல்லை, பெரிய நியூ அவெஞ்சர்ஸ் தான் வச்சுருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அந்த மிஷின் கம்ப்ளீட் பண்ண ஒவ்வொரு ஸ்கில்லும் சரி ஸ்கின்னும் சரி வெப்பனு அந்த சின்ன சின்ன வெப்பனு எல்லாமே இருக்கும். பிளாக் விடோக்கு அதே மாதிரி தான், நீங்கள் பிளாக் விடோ வச்சு மிஷின் கம்ப்ளீட் பண்ண அந்த பிளாக் விடோ ஸ்கில்லும் அதிகமாகவும் அந்த வெப்பனும் அதிகமாகிட்டே இருக்கும். தாரந்தர் ஸ்டார்டிங் ஒரு டிஷர்ட்டோட தான் காட்டுறாங்க. அந்த தார் டூவில் வந்து இறங்கு வரல, தார் ஒன்னா தார் டூ ஒன் சரி ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி டிஷர்ட் தான் இறக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மிஷின் கம்ப்ளீட் பண்ணுறப்ப அவரோட சூட்டு மியல் மீறி எல்லாமே மாசாக பவர் அப்கிரேட் பண்ணி போயிட்டே இருக்குது. ஃபைனல் அப்கிரேட்லாம் நீங்கள் லைட்டாக தண்டரை கீழே இறக்குனாலே எல்லாம் புசிங்கிறாங்க, அந்தளவுக்கு பவர் இருக்குது. கேப்டன் அமெரிக்கா பவர்லாம் நம்ம ஹல்க் பவர்லாம் ஈக்குவலாக கொண்டு வர ட்ரை பண்ணிக்காங்க. ஃபைனல் அப்கிரேட் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஷீல்டை வச்சு கீழே குத்துனீங்கன்னா அந்த இடமே நொறிஞ்சிருந்து எனிமி எல்லாமே பறந்து போயிடுறாங்க. இப்படி இந்த கேம் ஃபுல்லாகவே ஒவ்வொரு கேரக்டருக்கும் சின்ன சின்ன டீட்டெயில் கூட மிஸ் பண்ணாமல் பார்த்து பவர் இன்க்ரீஸ் பண்ணி படத்தில் காட்டுறதும் அதிகமாகவே இன்க்ரீஸ் பண்ணி மாஸ் காட்டுறாங்க. பாருங்கள், கேப்டன் அமெரிக்கா சரி ஹல்க்கும் சரி மிஸ் மார்வல் தான், அயன்மேனை கூட இந்த கேமில் அவ்வளோக்கா காட்டல, மிஸ் மார்வல் தான் இந்த அவெஞ்சர்ஸ் டீமே காப்பாற்றுற மாதிரிலாம் மாஸாக இருக்கும். ஹல்க்கு பீரங்கி தூக்குறாங்க, மிஸ் மார்வல் பாருங்கள் ஒரு பெரிய பாறையை தூக்குறாங்க. இப்படி நியூ அவெஞ்சரில் வந்து ஸ்டார்டிங்கே நம்ம கேப்டன் மார்வலை காட்டிட்டாங்க, அடுத்து மிஸ் மார்வல். இன்னும் புது புது கேரக்டர்லாம் வரப்போகுது. பாருங்கள், பிளாக்கோட ரோப்லாம் வச்சு மேலே ஏறுறாங்க, வேறு லெவல் ஃபைட் சீனு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃபேவரட் ஹீரோனா அயன்மேன் தான். அயன்மேன் அந்த கேமில் அதிகமாக காட்ட மாட்டாங்க, இந்த சின்ன சின்ன இடத்துல தான் மிஸ் ஃபைட்டு இந்த மாதிரி தான் காட்டுறாங்க. பட் அதிகமாக வந்து நீங்கள் மிஸ் மார்வல் வச்சு தான் ஃபைட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க, அதுதான் நல்லாயிருக்கும். பவரும் அந்தளவு ஈக்குவலாக இருக்கும். ஓரளவுக்கு இந்த கேம் வந்து நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் மிஷின் முடிச்சு பவர் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. பவர் அப்கிரேட் பண்ணலாம், இன்னும் போகப்போ வில்லனுங்களாம் அதிகமாக வருவாங்க, அப்போ நீங்கள் அதிகமாக அடி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு முடிச்சு மிஷின் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், அந்த அயன்மேன் சூட்லாம் மாசாக இருக்குது, பட் கேமில் தான் காட்ட மாட்டேறாங்க. சூட்டை அப்டேட் பண்ணி திருப்பி பார்த்தீங்கன்னாத்துக்காது. ஓகே, அவ்வளோதான் அந்த நியூ அவெஞ்சர் கேம் ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நியூ அவெஞ்சரில் ஸ்டார்டிங்கே கேப்டன் மார்வல் மிஸ் வந்துருச்சு, இனிமேல் யார் வரப்போகிறாங்கன்னு தெரில. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்பவும் ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட நெக்ஸ்ட் வேறு லெவல் கேமோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் பாய்.